இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் தங்கியிருந்த அந்த வானவர்கள், மனித உருவில் தங்கியிருந்த வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டுக்கு வந்துவிட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். அழகான வாலிபர்கள் உடனடியாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படி மறைத்து தன்னுடைய வீட்டிலே ஒரு இடத்திலே அமர வைத்து விருந்து கொடுக்கிறார்கள். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த வாலிபர்கள் வந்த செய்தி ஊருக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக முடிந்த அளவிற்கு பாதுகாக்கிறார்கள். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டிலேயே அந்த கேடுகட்ட சிந்தனை உடைய ஒரு வயதான கிழவி இருந்தாலே லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி உடனடியாக ஊருக்குள்ளே போய் சொல்கிறாள், எங்களினுடைய வீட்டுக்கு அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள், உங்களினுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அந்த மக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். வீட்டுக்கு விருந்தாளியாக வருபவர்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த மக்கள் அவர்கள். 15வது அத்தியாயம் 67வது வசனம், அந்த நகரமே மகிழ்ச்சியுடைய அந்த வாலிபர்களை அடைவதற்காக வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். 15வது அத்தியாயம் 68வது வசனம், லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டுக்கு முன்னால் அந்த நகரமே நிற்கிறது. லூத்தை அந்த வாலிபர்களை வெளியே அனுப்பி வையும், சிறிது நேரத்திற்கு எங்களுக்கு வேலை இருக்கிறது என்று அந்த வார்த்தையை சொல்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே சொன்ன வார்த்தை, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விருந்தாளிகளிடத்தில் என்னை அவமானப்படுத்தாதீர்கள், என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் உங்களுக்கு, என்னுடைய வீட்டிலே அடைக்கலமாக இருக்கிறார்கள் வாலிபர்கள், மிக நல்ல வாலிபர்கள், தயவு செய்து அவர்களுக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்தாதீர்கள். இன்னும் அவலம் நன்ஹக அனில் ஆலமீன், அந்த மக்கள் சொல்கிறார்கள், லூதே பிற மனிதர்களை பற்றி எங்களிடத்தில் எல்லாம் பேசக்கூடாது என்று உமக்கு நாங்கள் தடை செய்யவில்லையா, இது போன்ற பிரச்சாரம் எல்லாம் செய்யக்கூடாது என்று உண்மை ஏற்கனவே நாங்கள் தடுத்திருக்கிறோமே. லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதோ என்னுடைய பெண் மக்கள், இவரை நீங்கள் திருமணம் முடித்து உங்களுக்கு தேவையானதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன், உங்களுக்கு என்ன சுகம் வேண்டுமோ இதை என்னுடைய மகளிடத்திலே திருமணம் முடித்து நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இன்னஹா உலாயி பனாத்தியின் குந்தும் ஃபாயிலீன், நீங்கள் தேடக்கூடிய சுகத்தை, உங்களினுடைய உணர்வுகளை என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மகளை வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய விருந்தாளிகளை விட்டுவிடுங்கள். அதற்கு அந்த மக்கள் சொன்ன வார்த்தை, அதையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள், لقد علمت ما لنا في بناتك من حق وانك لتعلم ما نريد. லூதே, இந்த பெண்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இவர்களிடத்தில் எல்லாம் எங்களுக்கு எந்த இன்பத்தையும் நாங்கள் ரசித்ததில்லை, எங்களுக்கு எதில் இன்பம் இருக்கிறது என்று உமக்கு தெரியும், நாங்கள் எதை விரும்புவோம் என்று உமக்கு தெரியும், பெண்களை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் எங்கள் வீட்டு பெண்களையே நாங்கள் அனுபவித்திருப்போமே, அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் யாரை விரும்புவோம், யாரோடு வாழ நினைக்கிறோம் என்பதை நீ அறிந்திருக்கிறாய், ஆதலால் தயவு செய்து எங்களினுடைய ஆசையை நீ நிறைவேற்றுவை என்பதாக ஒரு இறை தூதரை அந்த பாவிகள் எந்த இடத்தில் நிப்பாட்டுகிறார்கள். கொஞ்சம் ஆழமாக யோசியுங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள், தாங்குகிறார்கள், கெஞ்சுகிறார்கள்.